ஒரு ஃப்ரீபேட் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன் லைஃப்பில். ஒரு நாள் ஹலோ, எத்தனை வாட்டி கால் பண்ணுறது, ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? இரிட்டேட்டிங்காக இருக்கு ரகு, நீ அப்படி பேசுனது. நான் பேசலை, நீ தாண்டி என்னை பேச வைக்கிற. மேலே மேலே பேசி என்னை அளவைக்க ட்ரை பண்ணாத ரகு. பாய், நான் போகிறேன். ஏய், ஃபோன் கட் பண்ணாது, பேசிட்டு இருக்கல்ல. ஹலோ ஹலோ, மிஸ்டர் சுரேந்தர், ஹி இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் டைரக்டர் என் லைஃப்பில், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். ரகு, டைம் ஆயிடுச்சுடா, போலாம் வா. ஏன் மச்சான் டல்லா இருக்க? நேத்துதே பிரச்சனையா என்ன? ஆமா மச்சான், நேத்து நைட்டு பிரியா கிட்ட சண்டை போட்டா, ரொம்ப வெயிட் பண்ற மச்சான். அந்த கடையில் நிறுத்துடா. ஹாய் பேபி. உங்ககிட்ட நேரில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரகு. உன் கூட டெய்லி சந்தேகப்பட்டு என்னால் வாழ முடியாது. எல்லாம் சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். நம்ம பிரிஞ்சிடலாம் ரகு. ஆழ்மனதின் ஒரு ஏதோ அழுகுரல் சத்தம். ஓ காதலி, இதயத்தின் இடதுவரை முதல் முறை வலி கொண்டதோ? ஓ காதலி, பிரியாதையின் பிரியமான மனமே, அவளை நேரில் பார்த்து பேசணுன்னு அவள் வீட்டுக்கு போனோம். ஆனால் வாங்க இல்லை, எல்லாமே கை மீறி போச்சு. Thank you.
புக்ஸ் படிக்கும் பழக்கம் எனக்குள்ள ஒரு புது அனுபவத்தை தந்துருச்சு. சில கவிஞர்களோட வரிகளை படிக்கும்போது அவ தந்த அந்த வலி சரி, நீ போய் பேசிட்டு வா. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? ஃபைன். நீ எப்படி இருக்க? ஃபைன். நீ என்ன பண்ற? எம்பிஏ முடிச்சிட்டு ஜாப்ல இருக்க. நீ என்ன பண்ற? நான் அப்படியே. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அவ்வளோ வேண்டாதவளாயிட்டேனா? சீச்சி, அப்படியே இல்லை. இல்லை, தி பெஸ்ட் லிரிசிஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகு. டிவியில நியூஸ்ல உன்னை பத்தி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். என்ன லவர்னு சொல்லுவியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கல. உன்னையும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இருக்கு. நான் கேட்டா ஒன்னு செய்வியா? எனக்காக நீ எழுதின ஃபர்ஸ்ட் கவிதை சொல்லு. வான்மலரும் வான்மை இருவரும் நனைவோம் குடைகள் என்று வான்வேல் தூவும் பொழுதில் நான் மட்டும் காய்ந்து கொள்கிறேன். நீ என் நிழலில் சாய்ந்து கொள். என்னோட சந்தோஷமான வாழ்க்கையில என் கூட நீ இருந்த. ஆனா கஷ்டப்படும் போது நீ என் கூட இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பிரியா. நான் எப்பயாச்சும் சோகமா இல்லை கஷ்டப்படும் போது உன்னை நினைச்சுக்கிட்ட சோகம் இல்லை போயிடும். ஆனா இப்போ நீயே எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்ட பிரியா. என்னோட வரிகள்ல உன்னோட உயிர் மூச்சு தான் கலந்துருக்கு பிரியா. அந்த நிமிஷத்துல உன்னை பத்தி யோசிச்ச இன்னும் தான் கஷ்டமா இருக்கு பிரியா. இதெல்லாம் கண்டிப்பா உன்னாலதா பிரியா. சாரி ரகு, நான் ஏன் உன்னை வேணான்னு சொன்னேன்னு உனக்கு இப்போ வர புரியலல்ல? அது இப்போ சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்போ சொல்கிறது அவ்வளோ நியாயமாக படலை ரகு. இட்ஸ் டூ லேட். இப்போ சந்தோஷமாக இருக்கல்ல? என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வந்துட்டு பிரியா. எனக்கு 1.5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, பேரு பிரியா.
ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு கோபக்காரனா ஒரு முரடனாக தான் தெரிஞ்சது. அவன் கூட பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், முகத்தில் தெரியறது உருவம் மட்டும்தான், மனசு இங்கே இருக்குன்னு. சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார்னு, ஆனாலும் பைத்தியமாக லவ் பண்ணான். இப்போவும் எப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு இருக்க செல்வாக்கையும் பணபலத்தையும் எடுத்து கண்டிப்பாக அவனால் போராட முடியும். எல்லாமே கேட்ட உடனே வாங்கித்தரேன் எங்கள் அப்பா. இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு மிருகமாக மாறிட்டார். நானும் நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கேன் டெய்லியும் ஆணவ கொலைகளை பற்றி. ஜாதியாலையும் ஸ்டேட்டஸாலையும் லவ்வை ஏற்றுக்க முடியாத பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை பொண்ணையும் இல்லை பையனையும் ஜாதி வெறியால் கொண்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி என் ரகுவை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நான் அவனுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவன் ஃபேமிலிக்கு அவன் முக்கியம். மாதிரியே அவன் என்னை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கான். உண்மையான லவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதோட ஆயுள் இந்த மாதிரி சில மிருகங்களால் நிலைக்கிறது இல்லை. எனக்கு என் ரகு உயிரோடு இருந்தாலே போதும், அந்த நிம்மதியிலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். உரிமை சொல்லி கணவன் மனைவி உறவு அசிங்கப்படுத்துகிற கள்ளக்காதலை ஏற்றுக்கிட்ட இந்த சமுதாயம் சாதி மதம் மொழி இது எல்லாம் பார்க்காம வர புனிதமான காதலை ஏற்றுக்கிறது இல்லை, ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஒரு கோணத்தில் பெத்த பிள்ளைங்களையே எதிரியாக பார்க்க வைக்குது காதல். சம் பிரேக்கிங் நியூஸ் தட்ஸ் கமிங் இன் ரைட் நவ். அ மேன் வாஸ் மர்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் பிரெக்னன்ட் வைஃப் அலெஜிட்லி பை ஹிஸ் இன்லோஸ் ஃபார் இன்டர்காஸ்ட். நெல்லையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் சகோதரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் சரமாரியாக வெட்டப்பட்டனர்.